உடல் நல பிரச்சனைகளை பற்றி நகங்களில் தெரியும் 10 அறிகுறிகளை இப்போது பார்ப்போம். உங்கள் விரல் நகங்கள் மற்றும் கால் நகங்கள் என்பது கடினமடைந்து இறந்த செல்கள் உங்கள் விரல்கள் மற்றும் கால் விரல்களின் மேற்பரப்பில் தள்ளப்படுவதால் உருவாகிறது. இந்த இருண்ட நிற நகப்பொருள் கெரட்டின் எனப்படும் புரதமாகும். இது மிகவும் கடினமானது மற்றும் உங்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. உங்கள் உடலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நகங்கள் பெரும்பாலும் வடிவம், நிறம் மற்றும் அமைப்பில் மாற தொடங்கிவிடுகிறது. நம் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதற்கான தடயங்களை இது நமக்கு தருவதாக இருக்கிறது. உதாரணமாக, உங்கள் நகங்கள் மிகவும் வலுவானதாகவும் மென்மையாகவும் இருக்கிறது என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதற்கும், உங்கள் உணவில் நிறைய தாதுக்கள், வைட்டமின்கள் உள்ளன என்பதற்கும் இது ஒரு நல்ல அறிகுறியாகும். அதேபோல் உங்கள் நகங்களுக்கு அடியில் இளஞ்சிவப்பு நிற துணி இருந்தால் நகப்படுக்கையின் அடியில் உள்ள செல்களும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று அர்த்தமாகிறது. இருப்பினும், நகங்கள் விரிசல், வெளிரிப்போதல், தடித்தல், மங்களாதல் அல்லது முகடுகளை உருவாக்குதல் போன்ற தோற்றத்தில் மாடத் தொடங்குகிறது என்றால் இது அடிப்படை உடல்நல பிரச்சனையை குறிக்கலாம். எனவே உங்கள் நகங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முதல் பொதுவான காரணம் சில வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் உணவில் சேராதது. நக மாற்றங்கள் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருப்பதையும், நீங்கள் போதுமான புரதம், இரும்பு மற்றும் பிற தாதுக்களை உறிஞ்சாமல் நகத்திற்கு இரத்த ஓட்டத்தை பலவீனப்படுத்துவதையும் குறிக்கலாம். நகங்களை மிகவும் கடினமாக கடிப்பது, இறுக்கமான காலணிகளை அணிவது போன்ற உடல் ரீதியாக நகப்படுக்கையை காயப்படுத்துவதால் நரம்பு பாதிப்பு நகப்பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் அதிக அளவு சுரப்பதும் நகங்களின் வளர்ச்சியை பாதிக்கும், நரம்பு சேதத்தையும் ஏற்படுத்தும். தைராய்டு பிரச்சனைகள் நகங்கள் மற்றும் நகங்களை சுற்றியுள்ள தோல் செல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மோசமான சுழற்சி காரணமாக உங்கள் இரத்தத்தில் போதுமான ஆக்சிஜன் இல்லை என்பதும் மற்றொரு காரணம். இந்த வீடியோவில் உங்கள் நகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 10 பொதுவான அறிகுறிகளை கண்டறியப் போகிறோம். கவனிக்க வேண்டிய பொதுவான அறிகுறிகளில் ஒன்று செங்குத்து முகடுகளாகும். நகத்தின் மேலிருந்து அடிப்பகுதி வரை சிறிய கோடுகள் இருப்பது இயல்பானதுதான். என்றாலும் இந்த கோடுகள் பெரிய ஆழமான முகடுகளை உருவாக்க தொடங்கினால், இது பொதுவாக வைட்டமின் B12 மற்றும் விலங்கு சார்ந்த புரதத்திலிருந்து ஹீம் குறைபாடு காரணமாக ஏற்படுகிறது. இந்த குறைபாடு நக அமைப்பு மற்றும் நகத்தை சுற்றியுள்ள நரம்புகளுக்கு மோசமான ஆக்சிஜன் ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது என்று அர்த்தம். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் செங்குத்து முகடுகள் ஏற்படலாம், ஏனெனில் இந்த சுரப்பி நக வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. 2, உடையக்கூடிய அல்லது பிளவுபடும் நகங்கள். உங்கள் நகங்கள் மிகவும் மென்மையாகவும் வளைந்து மெல்லியதாகவும் இருந்தால், அவை உடையக்கூடியதாக இருந்தால் அவை மிக எளிதாக பிரியும். இது பொதுவாக ஃபோலேட், இரும்பு, பயோட்டின் அல்லது கால்சியம் பற்றாக்குறை தொடர்புடையது. நீங்கள் இந்த ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவு சாப்பிடுவதில்லை என்பது மட்டுமல்ல, உங்கள் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படாததும் செரிமான பிரச்சனைகள், வயிற்றில் குறைந்த அமிலம் உற்பத்தியாவது போன்றையும் காரணமாகிறது. அதிர்ஷ்டவசமாக உங்கள் நகங்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு வலுப்படுத்தவும் இந்த சிக்கலை சரி செய்யவும் வழிகள் உள்ளன. அதை நான் வீடியோவில் பின்னர் பேசுவேன். 3வது அடையாளம் கிளப் நெயில்ஸ். உங்கள் நகங்கள் படிப்படியாக விரிவடைந்து தடிமனாகி இந்த உருண்டையான குமிழ் போன்ற தோற்றத்தை பெறும்போது கிளப் நெயில்ஸ் ஆகிறது. விரல் நுனிகள் அல்லது உங்கள் கால் விரல்களின் நுனிகள் நகங்கள் அகலமாகும் போது வெளிப்புறமாக வீங்கும் மற்றும் நகம் வளரும் போது அது உங்கள் விரல் அல்லது கால் விரலின் விளிம்பில் கீழ் நோக்கி வளையும். கிளப் நெயில்ஸ் பொதுவாக உங்கள் இரத்தத்தில் போதுமான ஆக்சிஜன் இல்லை என்பதற்கான அறிகுறியாகும். நகம் உருவாக்கத்தில் வீக்கம் மற்றும் சிக்கலை இது ஏற்படுத்துகிறது. கல்லீரல் பாதிப்பு, இதய பிரச்சனை, நுரையீரல் நோய், எய்ட்ஸ், எரிச்சல் கொண்ட குடல் நோய் ஆகியவை இவற்றின் அடிப்படை காரணங்களாகும். கவனிக்க வேண்டிய 4வது குறி உங்கள் நகத்தில் உள்ள சிறிய வெண்புள்ளி. இந்த நகத்தில் ஒரு வெண்புள்ளி இருப்பதை நீங்கள் கவனித்தால், இது பொதுவாக நகத்தின் பகுதி உருவாக்க போது உங்களுக்கு ஏற்பட்ட துத்தநாக குறைபாட்டால் உருவாகிறது. இது உங்கள் நகத்தின் பாதியில் இருந்தால் இது 3 மாதங்களுக்கு முன் இருந்திருக்கலாம், ஏனென்றால் நகம் வளர 6 மாதங்கள் ஆகும். நகப்புரதங்களை உருவாக்க துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. துத்தநாக குறைபாடுகள் சர்க்கரை, கேக்குகள், இனிப்புகள் மற்றும் நொறுக்கு திணிகளை ஒரே நேரத்தில் அதிக அளவில் சாப்பிடுவதால் ஏற்படுகிறது. 5வது நக அடையாளம் பூஞ்சை.
பூஞ்சை என்னும் ஃபங்கஸ் நகத்தை பாதித்து நகம் தடிமனாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. இறுதியில் இது மஞ்சள் மற்றும் கருப்பு நிறமாக மாறக்கூடியதாக உள்ளது. சில நேரங்களில் நகங்கள் நகப்படுக்கையில் இருந்து உடைந்து விழுந்துவிடும். சில சமயங்களில் இந்த பூஞ்சை தொற்றுக்கள் பொதுவாக உங்களுக்கு பலவீனமான நோய் எதிர்ப்பு காரணித்தாலும் மற்றும் துத்தநாகம், ரெட்டினால் அல்லது வைட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கும் போதும் ஏற்படும். பேக்கிங் சோடா, லாவெண்டர் எண்ணெயுடன் கலந்த பெட்ரோலியம் ஜெல்லியை பூஞ்சை நகங்களில் தினமும் காலையில் தடவுவதன் மூலம் பூஞ்சை இறந்து நகங்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு உதவுகிறது. இதற்கு 6 மாதங்கள் வரை ஆகலாம். எனவே பொறுமையாக இருங்கள். உடல்நல பிரச்சனைகளின் மற்றொரு அறிகுறி உங்கள் நகங்கள் அனைத்தும் வெள்ளையாக மாறுவது. உங்கள் நகங்கள் ஒவ்வொன்றும் வெண்மையாகி இளஞ்சிவப்பு நிறத்தை இழக்கிறது என்றால் உங்கள் இரத்தத்தில் உள்ள புரதமான அல்புமின் அளவு குறைவாக இருப்பதற்கான தீவிர அறிகுறியாக இது இருக்கலாம். இது கல்லீரல் நோய், இதய பிரச்சனைகள் அல்லது குறைந்த புரத உறிஞ்சுதல் ஆகியவற்றால் ஏற்படலாம். ஏனெனில் உங்களுக்கு குறைந்த வயிற்று அமிலம் போன்ற செரிமானை பிரச்சனை உள்ளது. ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை சாப்பிடுவதற்கு அல்லது PLCD1 மரபணுவில் மரபணு மாற்றம் உள்ளவர்களுக்கும் இது நிகழலாம். 7வது அடையாளம், நீலம் அல்லது ஊதா நிற நகங்கள். உங்கள் நகங்களுக்கு அடியில் உள்ள தோல் நீலம் அல்லது ஊதா நிறமாக மாறத் தொடங்கினால் உங்கள் இரத்தத்திலிருந்து போதுமான ஆக்சிஜன் உங்கள் நகங்களுக்கு வரவில்லை என்பதை இது நமக்கு சொல்கிறது. இது வழக்கமாக நிகழ்கிறது தமனிகள் மற்றும் நரம்புகள் இரத்தத்தை சரியாக சுற்றாத போது. நீல நிற ஆக்சிஜன் குறைவான இரத்தம் உங்கள் நகங்களுக்கு அடியில் தேங்குகிறது. இது அதிக குளிர், பனிக்கட்டி, அதிக ஈஸ்ட்ரோஜன் அளவுகள், சக்தி கருவிகளின் அதிகப்படியான பயன்பாடு அல்லது நாள்பட்ட மன அழுத்தம் ஆகியவற்றால் தூண்டப்படலாம். இவை அனைத்தும் உங்கள் கைகள் மற்றும் கால்களில் உள்ள நரம்புகளை சேதப்படுத்தும். இதை மீட்டெடுக்க வைட்டமின் B1, B3 மற்றும் அசிட்டோலை பயன்படுத்தலாம். 8. ஸ்பூன் போன்று வளைந்த நகங்கள். ஸ்பூன் போன்ற நகம் என்பது உங்கள் நகங்கள் ஒரு உள்தள்ளலுடன் பின்னோக்கி வளைந்து இருப்பதாகும். இது ஒரு சிறிய ஸ்கூப் அல்லது ஸ்பூன் போன்ற நடுவில் ஒரு நீர் தேக்கத்தை உருவாக்குகிறது. இது பொதுவாக இரத்தத்தில், அதாவது இரத்த சோகையால் ஏற்படும் குறைந்த அளவு ஹீம் இரும்பு சத்து இருப்பதை குறிக்கிறது. ஏனெனில் நீங்கள் போதுமான விலங்கு புரதத்தை அடிப்படையாக கொண்ட ஹீம் இரும்பு சத்தை சாப்பிடவில்லை அல்லது குறைந்த வயிற்று அமிலம், வேறு வகையான சில செரிமான பிரச்சனையால் உடல் இவற்றை உறிஞ்சாமல் இருப்பது. 9வது, கிடைமட்ட முகடுகள். இது பொதுவாக உங்களுக்கு பி விட்டமின்கள், குறிப்பாக வைட்டமின் B7 பயோட்டின் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. பயோட்டின் உங்கள் நகங்களில் புரதங்களை உருவாக்குவதிலும் செல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் ஈடுபட்டுள்ளது. போதுமான அளவு இது இல்லாமல் நகங்கள் இந்த பாணியில் சிதைந்து விடுகிறது. 10வது, செங்குத்து நிறமாற்றம் செய்யப்பட்ட கோடு. நகத்தின் மேலிருந்து கீழாக ஒரு கருப்பு அல்லது பழுப்பு நிற செங்குத்து கோடு இருப்பது நகத்தட்டுக்கு அடியில் மெலனின் எனப்படும் நிறமி அதிகமாக வளரும் சூழ்நிலையால் உருவாவது. சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய் அல்லது மெலனோமாவுக்கு வழிவகுக்கும். எனவே இதை ஒரு மருத்துவ நிபுணரிடம் பரிசோதிக்க வேண்டியது அவசியம். இந்த செங்குத்து கோடு பொதுவாக ஹெமராயின், வைட்டமின் B12 குறைபாடு அல்லது ஹீமோக்ரோமாட்டோசிஸ் எனப்படும் உங்கள் உடலில் அதிகப்படியான தனிம இரும்பு உருவாகும் சூழ்நிலையால் ஏற்படுகிறது. உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி உங்கள் நகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பல்வேறு அறிகுறிகளை இப்போது நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். நகங்களை வலுப்படுத்தவும் கோளாறுகளை சரி செய்யவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 5 வாழ்க்கை முறை குறிப்புகளை பற்றி இப்போது ஆராய்வோம். தியாமின், பயோனியாசின் போன்ற பி விட்டமின்களின் தொகுப்பை உங்கள் உடலுக்கு வழங்க தினமும் குறைந்தது 2 டேபிள்ஸ்பூன் வலுவூட்டப்படாத ஊட்டச்சத்து ஈஸ்டை உட்கொள்ள தொடங்குங்கள். இந்த அத்தியாவசிய வைட்டமின்கள் உங்கள் உடலுக்கு கெரட்டின் போன்ற உங்கள் நகங்களை உருவாக்கும் புதிய புரதங்களை உருவாக்க உதவுகிறது. மத்தி, இறால், சிப்பிகள் மற்றும் நண்டு இறைச்சி போன்றவற்றை வாரத்துக்கு 2 முறை ஆப்பிள் சைடர் வினிகரில் ஊற வைத்து உண்ணுங்கள். மத்தி மீன்களில் வைட்டமின் B12 மற்றும் இரும்பு சத்து ஆகிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. உயர்தர புல் ஊட்டப்பட்ட ஆட்டின் கல்லீரல், முட்டைகள் மற்றும் சால்மன் ஃபிஷ் ஆகியவற்றை சாப்பிடுங்கள். இதில் ரெட்டினால் நிறைந்துள்ளது. இது வைட்டமின் ஏயின் செயலில் உள்ள வடிவமாகும். இது கெரட்டினைசேஷன் மற்றும் புதிய வலுவான நக செல்களை உருவாக்கும். உங்கள் வயிற்றை வலுப்படுத்த ஒவ்வொரு உணவிற்கும் முன் 1 தேக்கரண்டி ஆப்பிள் சைடர் வினிகரை 1 கிளாஸ் தண்ணீரில் கலக்கி அருந்தவும். நம் உணவை வளர்க்கும் மண்ணில் அதிக விவசாயம் செய்யப்பட்டு இப்போது துத்தநாகம், சிலிக்கான், போரான், மாலிப்டினம் போன்ற கனிமங்கள் குறைந்துவிட்டன.
நகத்திசு, கொலேஜன் மற்றும் ஹீமோக்ளோபின் போன்ற புரதங்களை வளர்க்க இந்த சுவடு தாதுக்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் 20 துணிகள் திரவ கனிமங்களை சேர்த்து குடியுங்கள். இவை உங்கள் தோல், கண்கள், நகங்கள், நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் பலவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்கள் கடல் காய்கறிகளை உண்ணலாம், ஏனென்றால் கடலில் இன்னும் இந்த கனிமங்கள் நிறைந்துள்ளன. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.